லிபர்டி தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளரும் எழுத்தாளரும் ஆகிய முனைவர் ரவிக்குமார், வணக்கம். இன்று இந்திய அரசியலமைப்பு சட்ட தினத்தை இந்தியா முழுவதும் கொண்டாடுகிறார்கள். ஆளும் வர்க்கமாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சி, உங்களை போன்ற அறிவுஜீவிகள், எழுத்தாளர்கள் எல்லாரும் கொண்டாடுறாங்க. அம்பேத்கர் உருவாக்கிய இந்த சட்டம் என்பது இன்றைய தினத்தில் என்னவாக பார்க்கப்படுகிறது, எப்படி இதனால் வரை பயன்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத ஒரு மறுஆய்வு செய்ய வேண்டியது இருக்கு. ஏன்னா பலரும் வந்து இன்று சட்டத்தின் துணை கொண்டு நடக்கிற பல்வேறு விஷயங்களை விமர்சனம் செய்யறாங்க, நீங்கள் உட்பட. இன்று பல்வேறு மாநிலங்களில் லவ் ஜிகாத் என்ற சட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. மாநில கல்வி என்பது மாநில பட்டியலிருந்து பொது பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் அம்பேத்கர் நிறைவேற்றின சட்டத்தின் துணை கொண்டே அவங்க பண்றாங்க, பல்வேறு திருத்தங்கள் மூலமாவே அதெல்லாம் நடைபெறுது. இதை எப்படி அம்பேத்கர் எழுதின சட்டத்தின் துணை கொண்டே அவங்க மாற்றுவதற்கு ஏதுவாதான் சட்டம் இருக்கா, இல்ல அதற்கு முழுமையா அதன் நோக்கத்துக்கு எதிர்மறையா இது மாதிரி சட்டங்கள்லாம் நிறைவேற்றப்படுதா, நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? முதல்ல இந்த அரசியலமைப்பு சட்ட தினத்தை கடைபிடிப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி அரசுக்கு தகுதி இருக்கிறதா என்ற கேள்வியை நான் எழுப்ப விரும்புகிறேன். ஏனென்றால் ஒரு பக்கம் புரட்சியார் அம்பேத்கர் அவர்கள் இயற்றிய இந்த அரசியலமைப்பு சட்டத்தை சில்லு சில்லாக உடைத்து சிதைத்து கொண்டு, இன்னொரு பக்கம் நாங்கள் அரசியலமைப்பு சட்ட தினத்தை கொண்டாடுகிறோம் என்று சொல்வது மக்களை திசை திருப்புகிற அல்லது ஏமாற்றுகிற ஒரு வேலை என்றுதான் நான் பார்க்கிறேன். எனவே அரசியலமைப்பு சட்ட தினத்தை கடைபிடிப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு முழுமையான தகுதி இல்லை என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இரண்டாவது, புரட்சியார் அம்பேத்கர் அவர்கள் இயற்றிய இந்த சட்டம் என்பது நெகிழ்வுத்தன்மை வாய்ந்தது. அதில் வந்து நீங்கள் திருத்தங்களை செய்து கொள்ளலாம், அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வரலாம் என்பது அதில் இருக்கிற ஒரு சிறப்பான ஒரு அம்சம். எனவே இதில் ஏராளமான திருத்தங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. முதன் முதலில் இடஒதுக்கீட்டுக்காக நம்ம தமிழ்நாட்டிலிருந்து தான் ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டு அதற்கான ஒரு திருத்தம், முதல் சட்ட திருத்தம் இடஒதுக்கீட்டுக்காக கொண்டு வரப்பட்டது. இப்படி பல்வேறு திருத்தங்களை அரசியலமைப்பு சட்டத்திலே செய்திருக்கிறார்கள். அது காங்கிரஸ் ஆட்சி காலத்திலும் சரி, அல்லது ஐக்கிய முன்னணி ஆண்ட காலத்திலும் சரி, பாரதிய ஜனதா ஆட்சி காலத்திலும் சரி, இந்த திருத்தங்கள் செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த திருத்தங்களை பார்க்கும்போது அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஆன்மாவை சீர்குலைக்கிற திருத்தங்கள் அல்லது அதை வலிமைப்படுத்துகிற திருத்தங்கள் என்று இந்த திருத்தங்களை இரண்டு வகையாக நாம் பிரித்து பார்க்க வேண்டியிருக்கு. குறிப்பாக இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் அவசர நிலை காலத்திலே கொண்டு வந்த திருத்தங்கள், அந்த 42nd அமெண்ட்மெண்ட் என்று சொல்வார்கள், அதில் அப்பொழுதுதான் வந்து மாநில அதிகார பட்டியலில் இருந்த கல்வி போன்றவையெல்லாம் பொது பட்டியலுக்கு மாற்றப்பட்டன. மூன்று முக்கியமான திருத்தங்கள் அப்பொழுது கொண்டு வரப்பட்டன. ஸோ இந்த மாதிரியான திருத்தங்கள் வந்து அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஆன்மாவையே சீர்குலைக்கிற திருத்தங்கள். அந்த பட்டியலிலே நான் இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்திருக்கிற இந்த 10% இடஒதுக்கீடுக்கான திருத்தத்தையும் நான் அதிலே சேர்ப்பேன். ஸோ இன்னொரு பக்கம் இதை வலிமைப்படுத்துகிற திருத்தங்கள், குறிப்பாக ஈக்வாலிட்டி கிளாஸ் ஆர்டிகிள் 14 அரசியலமைப்பு சட்டத்தினுடைய உறுப்பு 14, சட்டத்தின் முன்னால் எல்லோரும் சமம், அதுபோல 15 எல்லோருக்கும் சம வாய்ப்பு என்று சொல்கிறது. இப்பொழுது நாம் சில பின்தங்கிய வகுப்பினருக்கு, சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு முன்னுரிமையை கொடுக்கிறோம், அதற்கான சில திருத்தங்களை கொண்டு வருகிறோம். இப்பொழுது கூட 7.5% உள்ஒதுக்கீடு சட்டம் கொண்டு வரப்பட்டது. இது ஏற்கனவே இருக்கிற அந்த சட்டத்தை வலிமைப்படுத்துகிற அந்த சமூக நீதி கொள்கை, அதனுடைய அந்த உள்ளீட்டை வலிமைப்படுத்துகிற முயற்சிகள். இப்படி இத்தகைய திருத்தங்கள், குறிப்பாக மண்டல் கமிஷன் அறிக்கையை நடைமுறைப்படுத்துவதற்காக திரு விபி சிங் அவர்கள் ஓபிசி இடஒதுக்கீட்டுக்காக செய்த திருத்தம், இதெல்லாம் வந்து அரசியலமைப்பு சட்டத்துடைய ஆன்மாவை வலிமைப்படுத்துகிற திருத்தங்கள். இப்படி இரண்டு வகையான திருத்தங்களை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வருகிற திருத்தங்கள் எல்லாம், அது வேளாண் சட்டங்களாக இருந்தாலும் சரி, இப்போ அவசர சட்டங்களாக இயற்றப்பட்டு கடந்த பாராளுமன்ற கூட்டத்தொடரில் எந்த ஒரு விவாதத்துக்கும் இடம் கொடுக்காமல் அதிரடியாக நிறைவேற்றப்பட்ட அந்த வேளாண் சட்டங்கள், அதற்காக நாளை தினம் கூட பாராளுமன்ற முற்றுகை போராட்டம் நடத்துவதற்கு இந்தியா முழுவதும் இருக்கிற விவசாயிகள் அறைகூல் விடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு பஞ்சாபிலே சண்டிகாரிலே மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்து அவர்கள் எல்லாம் சிறையில் அடைக்கப்பட்டது. இந்த வேளாண் சட்டங்கள் இன்றளவும் மாநில அதிகார பட்டியலிலே தான் வேளாண் துறை என்பது இருக்கிறது.
ஆனால் அதிலே அதிரடியாக இவர்கள் தலையிட்டு இந்த சட்டங்களை ஏற்றுகிறார்கள். இது முழுக்க முழுக்க மாநில அதிகாரத்தை பறிப்பதாகும், அந்த அதிகாரத்துக்குள் தலையிடுவதாகும். இது அரசியலமைப்பு சட்டத்துடைய அந்த ஆன்மாவுக்கு எதிரானதாகும். இத்தகைய பணிகளை செய்து கொண்டே இன்னொரு பக்கம் வந்து நாங்கள் அரசியலமைப்பு சட்ட தினம் என்று அவர்கள் அதை கடைபிடிப்பது இந்த இடத்துலதான் பாரதிய ஜனதாவினர் சொல்றாங்க, அம்பேத்கர் வந்து இவர் நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய ரவிக்குமார் போன்றவர்களுக்கெல்லாம் தெரியும், அவர் வலிமையான மத்திய அரசு என்பதை டாக்டர் அம்பேத்கர் வலியுறுத்தி இருக்கிறார். இங்கு உள்ள திராவிட கட்சிகள், பெரியாரியவாதிகள், தமிழ் தேசியவாதிகள், விடுதலை சிறுத்தைகள் ஏற்றுக்கொள்கிற தமிழ் தேசியம் போன்ற விஷயங்கள்லாம் அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டத்துல சொல்ல, ஸ்ட்ராங் சென்டர் வலிமையான மத்திய அரசு என்பதை அம்பேத்கர் கூறியிருக்கிறாரா இல்லையா? அவர் அப்படி கூறியிருக்கும் போது இவங்க வலிமையான மத்திய அரசு என்பதையே எதிர்ப்பவர்கள் தான் இப்ப விடுதலை சிறுத்தைகள், திராவிட கழகம் போன்றவங்களாம் அந்த மத்திய அரசுக்கு வலிமை இருக்கக்கூடாது, அது மாநில அரசு மாநில சுயாட்சி பேசக்கூடியவர்கள், ஆனால் அம்பேத்கரே வலிமையான மத்திய அரசுன்னு சொல்லியிருக்காருங்க. அதையெல்லாம் இவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க அம்பேத்கருடைய அந்த கருத்தை அவங்க ஏற்கிறாங்களா இல்லையான்னு அவங்க கேட்கிறாங்க. அரசியலமைச்சட்ட அவையில 1946 டிசம்பர் 17 புரட்சி அம்பேத்கர் அவர்கள் முதன் முதலாக ஆற்றிய உரை, அதிலேயே அவர் என்ன வலியுறுத்துகிறார் என்றால் யூனியன் என்பதைத்தான் வலியுறுத்துகிறார், ஒன்றியம் என்பதை வலியுறுத்துகிறார். அந்த கூட்டாட்சி தத்துவத்துக்கு போதிய முக்கியத்துவம் அதிலே அளிக்கப்படவில்லை. குறிப்பாக திரு நேரு அவர்களால் முன்மொழியப்பட்ட தீர்மானம், அரசியலமைப்பு சட்ட அவையினுடைய நெறி என்ன, வழி என்ன என்பதற்கான ஒரு தீர்மானத்தை அவர் முன்மொழிந்து அதன் அடிப்படையிலே தான் அரசியலமைப்பு சட்ட அவை என்பது அதை இயற்றுகிற டிராப்டிங் கமிட்டி உருவாக்கப்படுது. அதற்கு முன்பு அந்த முன்வைக்கப்பட்ட அந்த தீர்மானத்தில் அந்த ஒன்றியம் என்கிற சொல்லின் முழுமையான பொருளிலே அது பயன்படுத்தப்படவில்லை. கூட்டாட்சி என்பதற்கு எதிராக அந்த போக்கு இதை தென்படுகிறது என்பதை புரட்சி அம்பேத்கர் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார். அவர் இயற்றி அளித்த அந்த சட்டமும் கூட இந்தியாவை ஒரு மாநிலங்களுடைய ஒன்றியம் என்றுதான் சொல்கிறது, யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்றுதான் சொல்கிறது. இதில் மாநில அதிகாரப்பட்டியல், மத்திய அதிகாரப்பட்டியல், பொது அதிகாரப்பட்டியல் என்று மூன்று பட்டியல்களையும் அதிலே 7வது ஷெட்யூலில் அவர் அந்த இணைப்பிலே வரையறுத்து தந்திருக்கிறார்கள். இந்த மாதிரி வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறார். இந்த அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி மிக முக்கியமான ஆய்வை மேற்கொண்டவர் கிரான்வில் ஆஸ்டின் என்கின்ற ஒரு அறிஞர். அவர் இரண்டு நூல்களை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி எழுதியிருக்கிறார். அதிலே இந்த அரசியலமைப்பு சட்ட அவையிலே நடந்த விவாதங்களிலிருந்து இப்பொழுது செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் செய்யப்பட்டிருக்கிற திருத்தங்கள் எல்லாவற்றையும் அவர் ஆய்வு செய்து இவ்வளவு நெகிழ்வுத்தன்மை கொண்ட ஒரு இந்த சட்டம், ஒரு கூட்டாட்சி தத்துவத்தை வலியுறுத்துகிற இந்த அரசியலமைப்பு சட்டம், இதுதான் இந்தியாவை இன்றைக்கு ஒற்றுமையாக ஒரே நாடாக வைத்திருக்கிறது. இல்லாவிட்டால், இந்த அரசியலமைப்பு சட்டம் மட்டும் இல்லாவிட்டால் அது சோவியத் யூனியன் போல சிதறுண்டு போயிருக்கும் என்ற கருத்தை அவர் உள்ளிட்ட பல அறிஞர்கள் அந்த 20 முன்பாகவே இங்கே சொல்லியிருக்கிறார்கள். எனவே பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் எதை சொல்கிறார் என்று சொன்னால், நாடு பிரிவினை நோக்கி தள்ளப்பட்ட போது அதற்கான வித்தை போட்டவர்களே பாரதிய ஜனதா கட்சியினோட மூன்று அமைப்பான RSS தான். 1925 அவர் சாவர்கர் அவர்தான் டூ நேஷன் தியரி என்பதை எழுதுகிறார். அதற்கு அதுவரை வந்து முகமது அலி ஜின்னா போன்றவர்களுக்கு பாகிஸ்தான் என்கிற கோரிக்கையே அவர்களுக்கு எழுப்பப்படவில்லை. இந்த பாகிஸ்தான் என்ற இன்று ஒரு நாடு உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கியதே RSS தான். அவர்களால் தான் முஸ்லிம்கள் இங்கே சேர்ந்து வாழ முடியாது என்று காங்கிரஸும் அன்றைக்கு அவர்கள் கையாண்ட அந்த முறையினாலே அன்றைக்கு இருந்த இந்து மகாசபா போன்ற அமைப்புகளுடைய, RSS போன்ற அமைப்புகளுடைய அந்த இந்துத்துவ மேலாதிக்க அச்சுறுத்தல் இருந்த காரணத்தினாலே தான் நாடு பிரிவினைக்கு தள்ளப்பட்டது. இதை இன்றைக்கு மூடி மறைத்துவிட்டு இவர்கள் என்னவென்றால் அதை வேறு யார் மீதாவது பழி போடுவார்கள். அந்த சூழலிலே தான் புரட்சி அம்பேத்கர் அவர்கள் இந்த வந்து ஸ்ட்ராங் சென்டர் என்பதை பற்றி பேசுகிறார். இந்த பிரிவினை என்கிற அந்த ஒரு தருணத்திலே அந்த குறிப்பிட்ட கான்டெக்ட்ல வகித்து மட்டும்தான் அதை பார்க்க வேண்டும். அதற்கு முன்போ பின்போ எங்களுதுமோ அவர் சொல்லவில்லை. இன்னும் சொல்ல போனால் 1956 மொழிவாரி மாநிலங்கள் உருவாக்கப்பட்ட நேரத்திலே அவர் இறப்பதற்கு சில வாதங்களுக்கு முன்பாக அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், மாநிலங்களுக்கு இந்த மாதிரியான கூடுதல் அதிகாரங்கள் தேவை, மாநில மொழிகள் எல்லாம் எப்படி ஆட்சி மொழி அந்தஸ்து கொடுக்கப்பட வேண்டும், இந்தியாவுக்கு 2 தலைநகரங்கள் வேண்டும் என்பதை அப்பொழுதுதான் அவர் வலியுறுத்துகிறார். ஹைதராபாத்திலே ஒரு தலைநகரம் வேண்டும்,
இந்தியா என்கிற இவ்வளவு பெரிய நாட்டுக்கு டெல்லியில மட்டும் அதுவும் வடகோடியில இருக்கிற சூதேஷன் நிலை எந்த விதத்திலுமே ஒத்து வராத, இன்னைக்கு கூட போய் பாருங்க பார்லிமெண்ட் இன்னைக்கு வின்டர் செஷன் அங்கே நடத்த முடியாத நிலை இருக்கிறது. இப்படியான ஒரு இடத்துல இன்னொரு பார்லிமெண்ட்டை கட்டிட்டு இருக்காங்க. எதுக்கு அங்கே கட்டணும்? ஏன் அந்த பார்லிமெண்ட்டை நீங்கள் சென்னையில் கட்டுங்க என்று சொல்கிறோம், அல்லது நீங்கள் வந்து சென்னையில் இல்லையா பெங்களூரில் கட்டுங்க அல்லது ஹைதராபாத்தில் கட்டுங்க. புரட்சி அம்பேத்கர் அவர்கள் ஹைதராபாத்தை தான் சொன்னார். அப்படியான ஒரு நிலையைத்தான் புரட்சி அம்பேத்கர் அவர்கள் எடுத்தார். இவர்கள் சுட்டி காட்டுவது போல, இவர்கள் முன்வைப்பது போல எப்பொழுதுமே வந்து இந்த ஒரு ஆதிபத்திய ஒரு அணுகுமுறைக்கு புரட்சி அம்பேத்கர் அவர்கள் உடன்பட்டவராக இருந்ததில்லை. இதை நீங்க அவரை விரிவாக படித்தால் தான் தெரியும். இல்ல, இன்னொரு வாதத்தையும் அவங்க வைக்கிறாங்க. அம்பேத்கர் அவர்கள் இந்தி தேசிய மொழி என்பதை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். ஆனால் அம்பேத்கரை ஏற்றுக்கொள்வதாக சொல்கிற நமது நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் போன்றவர்கள், பெரியாரிஸ்டுகள்லாம் அந்த கருத்துக்கு முற்றிலும் எதிராக மட்டும்தான் அவங்க செயல்படுறாங்க. ஆக அவர் ஒரு ஏக இந்தியவாதியாக, இந்திய தேசியவாதியாக, தேசபக்தராக இருந்திருக்கிறார். ஆனால் அம்பேத்கர் பேரை சொல்லி தலைவராக ஏற்றுக்கொள்கிற பெரியாரிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள்லாம் அம்பேத்கருடைய அந்த அடிப்படையான கொள்கைக்கு எதிராக இந்திய எதிர்ப்பு பேசுறாங்க அப்படிங்கிறாங்க. 1946-47 அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குகிற நேரத்தில் தான் புரட்சி அம்பேத்கர் அவர்கள் ஹூஆர் அன்டச்சபிள் என்ற அந்த நூலை எழுதுகிறார். இப்போ தீண்டப்படாதவர்கள் யார் என்ற நூலை எழுதுகிறார். அந்த ஆய்வு நூலை எழுதி வெளியிடுகிறார். அந்த நூலிலே ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். இந்தியா முழுவதும் பேசப்படுகிற மொழியாக தமிழ் இருந்தது. தமிழ் என்பதுதான் திரமிழ என்று சமஸ்கிருதத்திலே பயன்படுத்தப்பட்டு உச்சரிக்கப்பட்டு அது திராவிட என்று பின்னாலே மறுவியது. இந்தியா முழுவதும் பரவி வாழ்ந்தவர்களாக நாகர்கள் இருந்தார்கள். எல்லா இடங்களையும் ஆட்சி ஆண்டார்கள். அதற்கு இப்பொழுது கூட தொல்லியலாளர்கள் பல சான்றுகளை காட்டுகிறார்கள். அங்கே நாகாலாந்திலிருந்து இங்கே நாகர்கோயில் வரை தொடர்ந்து நாகர்கள் ஆண்டார்கள். இன்றைக்கு அண்மை காலமாக இலங்கையிலே கண்டறியப்படுகிற தொல்லியல் சான்றுகள் எல்லாமே அங்கே நாகர்கள் ஆட்சி புரிந்ததை, குறிப்பாக சிங்கள அரசு உருவாக்குவதற்கு முன்பாகவே நாகருடைய ஆட்சி எல்லா இடங்களிலும் இருந்தது, வடபகுதி தென்பகுதி எல்லா இடத்திலும் இருந்தது என்பதற்கான தொல்லியல் சான்றுகள் இன்றைக்கு குறிப்பாக பேராசிரியர் பத்மநாதன் அவர்கள் அந்த சான்றுகளை எல்லாம் எடுத்து இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். பிராமி கல்வெட்டுகள், மணிநாகன் என்பவருடைய கல்வெட்டெல்லாம் அங்கே கண்டறியப்பட்டு அண்மை காலமாக வெளியிடப்படுகிறது. எனவே இந்தியா முழுவதும் நாகர்கள் இருந்தார்கள். அவர்கள் பேசிய மொழியாக தமிழ் இருந்தது. பின்னால் அவர்களுடைய ஆட்சி பறிக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் தென்னிந்தியாவிலே முடக்கப்பட்டார்கள். பின்னாலே தமிழ் அல்லது திராவிட மொழி என்பது திராவிடமும் தமிழும் ஒன்றுதான் என்று புரட்சி அம்பேத்கர் சொல்கிறார். அந்த ஆய்வை அவர் வெளியிட்டிருக்கின்றார். இதை இன்றைக்கு டிஎன்ஏ அடிப்படையில செய்யப்படுகிற டோனி ஜோசப் போன்றவர்கள் செய்கிற ஆய்வாக இருந்தாலும் சரி, அல்லது நம்முடைய பாலச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்கள் செய்கின்ற அந்த ஆய்வாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே எதை விரைப்பிக்கின்றன என்றால், சிந்து வழியிலிருந்து இப்போ அண்மை காலத்தில் கூட சில நாட்களுக்கு முன்பே கூட அதற்கான சான்றுகள் புதிதாக அறிவியல் அடிப்படையில் செய்யப்பட்டிருக்கின்றன. சிந்து வழியிலிருந்து தமிழ் இங்கே பேசிய மக்களும் இருவரும் ஒருவர் தான் என்று அஸ்கோ பர்போலா அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருந்த அந்த கருத்தாக்கத்தை மேலும் மேலும் அறிவியல் பூர்வமாக இன்றைக்கு அதை உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில இதை பற்றி ஆர்எஸ்எஸ்ஓ, இங்கே இருக்கிற பாஜகவோ ஏன் வாய் திறப்பதில்லை? அப்பொழுது என்றால் புரட்சி அம்பேத்கர் சொன்னதை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா? இந்தியா முழுமைக்கும் பேசப்பட்ட மொழி தமிழ்தான் என்பதை ஏற்றுக்கொள்கிறார்களா? ஏனென்றால் நிர்வாகத்துக்காக அவர் அன்றைக்கு என்ன சொன்னார்? இந்த ஒரு மொழி வேண்டும் இந்தியா முழுமைக்கும் கட்டிக்கப்பதற்கு ஒரு வேண்டும். அந்த அணுகுமுறையவே அவர் 1956 மாற்றிக்கொள்கிறார். அதைத்தான் நான் சொன்னேன். அவர் பின்னாலே மொழிவாரி மாநிலம் என்பதை ஏற்றுக்கொள்கிற நிலையில அதை வந்து மாற்றிக்கொள்கிறார். அவருடைய கருத்தை வந்து சீராய்வு செய்து அதை மாற்றிக்கொள்கிறார். அப்பொழுதும் அவர் முன்பும் மாற்றிக்கொண்டதையும் பதிவு செஞ்சிருக்காரா? ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க, இந்தி தேசிய மொழின்னு சொன்னது அது மட்டும்தான் அவங்க சொல்றாங்க. இல்ல, பெரியாரிஸ்டுகள் திராவிட கட்சிகளின் மொழி கொள்கைக்கு முற்றிலும் எதிரானவர் அம்பேத்கர், ஆனா அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற இதுதான் நான் சொல்றேன். இப்ப நான் வந்து வால்யூமே சொல்றேன். இவர் மாற்றி 1956 அவருடைய தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றி மொழிவாரி மாநிலத்தை ஏற்றுக்கொண்ட இந்த அவருடைய கட்டுரை வந்து வால்யூம் 1 ஆங்கிலத்தில் வால்யூம் 1 இருக்கு. நான் சொன்ன இந்த ஹூஆர் அன்டச்சபிள்ஸ் என்கிறது வந்து 14 என்று நினைக்கிறேன், அதில் இருக்கிறது. இவர்கள் போய் பார்க்கட்டும், எடுத்துகிட்டு வந்து விவாதிப்போம்.
அப்பொழுதும் என்ன சொன்னார், இந்தியை வந்து ஒரு மாநிலத்தை இந்தி வேண்டுமானால் ஏற்றுக்கொள்ளலாம், ஆனால் அதை எல்லோரும் ஏற்றுக்கொள்கிற வரை ஆங்கிலம் எனக்கு தொடர்மொழியாக அலுவல் மொழியாக இருக்க வேண்டும் என்று சொன்னாரா இல்லையா? நீங்க இப்போ இது மாதிரி மும்மொழி திட்டத்தை வந்து புகுத்திருக்கிற எங்க அவர் சொல்லியிருக்காரு? இன்னைக்கு தேசிய கல்விக் கொள்கைங்கிற பேர்ல இந்தியாவோ சமஸ்கிருதத்தையும் திணிக்கிறீங்களா? சமஸ்கிருதத்தை அவர் எங்க ஏத்துக்கிட்டாரு? சமஸ்கிருதத்தை எங்கேயுமே ஏத்துக்கலையா அவரு? எனவே இதை மாதிரியான பொய் பிரச்சாரங்களை இவர்கள் மேற்கொள்கிறார்கள். அம்பேத்கரையே வந்து திருத்து திருப்பு வேலையில இவர்கள் இறங்குகிறார்கள். இதெல்லாம் இன்னைக்கு எடுபடாது. அம்பேத்கரை வந்து படித்தாலே தெரியும் இவருடைய வாதம் எடுபடாதுன்னு. நீங்க வந்து அம்பேத்கரை வந்து படித்தால் அவர் எதிர்புரட்சியை பத்தி அவர் பேசியிருக்கிறது, அதுல ரெவல்யூஷன் கவுண்டர் ரெவல்யூஷன் புரட்சியும் எதிர்புரட்சியும் என்ற அந்த அவருடைய அந்த நூலில இதுவும் மகாராஷ்டிரா கவர்மெண்ட் தான் வெளியிட்டு இருக்காங்க. அதுல பாருங்க கடைசி சாப்டர் மனுவுக்கும் பெண்களுக்குமான பெண்கள் உரிமைகளுக்கும் மனுஸ்மிருதிக்கும் இருக்கிற தொடர்பை மிக விரிவாக ஆராய்ந்திருக்கிறாரு. அதை தனியா இன்னைக்கு எடுத்து போட்டா அவங்க ஒத்துக்குவாங்களா ஒத்துக்கிறாங்களா? இந்த லவ் ஜிஹாத்துக்கும் மனுஸ்மிருதியை பத்தி அம்பேத்கர் சொன்னதையும் எடுத்து பாய்ச்சி பார்ப்போம். எதையெல்லாம் அன்றைக்கு அவர் அம்பேத்கர் கடுமையாக கண்டித்தாரோ அதை தான் இன்னைக்கு லவ் ஜிஹாத்ங்கிற பேர்ல வந்து திரும்பவும் கொண்டு வரீங்க. திரும்பி மனுஸ்மிருதியை தானே கொண்டு வர பாக்குறீங்க? அம்பேத்கர் இயற்றிய அரசியலமைப்பு சட்டத்தை வந்து சீரழிக்கிறீர்களே, அதைத்தான் நாங்கள் சுட்டி காட்டுகிறோம். அம்பேத்கர் உருவாக்கிய அந்த அரசியலமைப்பு சட்டம் என்பது நெகிழ்வுத்தன்மை உடையது, திருத்தங்களுக்கு உட்படக்கூடியது. அதை அம்பேத்கரே வழிவகுத்திருக்கிறார் நீங்க சொன்னீங்க. அதன் அடிப்படையில் தான் பல்வேறு கம்யூனல் ஜீவோ தமிழ்நாட்டில் வந்ததா இருக்கட்டும், இப்ப 7.5 விழுக்காடா இருக்கட்டும், பல்வேறு இடஒதுக்கீட்டில் அடுத்த கட்டத்தை நோக்கியே நகர்ந்தாங்க. அப்ப அந்த 10 விழுக்காடு பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் என்பதை அவர்கள் சுட்டி காட்டி கொடுப்பதை மட்டும் அம்பேத்கருடைய கருத்திலிருந்து நீங்க வேறுபட்டதா பாக்குறீங்களா? ஆமாம், ஏனென்றால் அம்பேத்கர் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த இடஒதுக்கீடு என்பது பொருளாதார ஒரு மேம்பாட்டுக்காக செய்யப்படுகிற ஒரு ஏற்பாடு கிடையாது, இது சமூக நீதி கொள்கை, சோசியல் ஜஸ்டிஸ். ஆண்டாண்டு காலமாக சமூக நீரோட்டத்திலிருந்து விலக்கப்பட்டவர்கள், அதனால் அவர்கள் தங்கள் வாய்ப்பை இழந்தவர்களுக்கு கொடுக்கப்படுகிற இந்த ஏற்பாடு, இது வந்து பொருளாதார முன்னேற்றத்துக்கான ஒரு ஏற்பாடு அல்ல. இதை பொருளாதார அடிப்படையிலே மாற்றுகிற போதே அம்பேத்கருடைய கருத்தியலுக்கு எதிராக இவர்கள் போகிறார்கள் என்று தெளிவாக தெரிகிறது. இதுல வந்து அது அதுல மட்டுமல்ல, கிரீமி லேயர் என்ற அந்த ஒரு ஷரத்தை கொண்டு வந்ததுமே கூட அந்த இந்திராசாரணி வழக்குல கிரீமி லேயர் என்பதை நாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளதே இல்லை, தமிழ்நாடு இதுவரைக்கும் ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே அந்த கிரீமி லேயர் என்பதே இடஒதுக்கீட்டுடைய சாரத்தையே ஒழித்து கட்டுவதுதான். ஏனென்றால் இடஒதுக்கீட்டுடைய அடிப்படை உள்ளீடு என்னவென்றால், அதனுடைய உயிர் என்னவென்றால், அது சமூக அடிப்படையிலே செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஏற்பாடு. ஆனால் கிரிமி லேயர் என்பது அதை பொருளாதார ரீதியாக மாற்றுகிறது, பொருள் அதனுடைய அடிப்படையை பொருளாதாரம் என்று மாற்றுகிறது. இன்னைக்கு பொருளாதாரத்துக்கான வேலை செய்யறதுக்கு நீங்க எத்தனையோ வேற வழிகளை செய்யணும், நீங்க அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்க கொடுங்க, ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து கொடுங்க, சமவாய்ப்பு கமிஷன் ஒன்றை உருவாக்க வேண்டும்னு அம்பேத்கர் சொன்னாரு, அதை உருவாக்குங்க, சமபாய்ப்பு கமிஷன் உருவாக்க, ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுங்க எல்லாருக்கும். அதை வந்து செய்யாம இன்னைக்கு வந்து இடஒதுக்கீடு ஆன்மாவையே சிதைத்து முன்னேறிய பிரிவுலையும் வந்து இடஒதுக்கீடு 10% பாருங்க எவ்வளவு பெரிய தந்திரம். 10% மட்டும் முழுக்க முழுக்க கிடுகிடுகிடுகிடுன்னு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை எதிர்த்து 40 மேற்பட்ட வழக்குகள் உச்ச நீதிமன்றத்தில் இருக்கு. ஆனால் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு மருத்துவக் கல்லூரியில் இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டோம்னு சொல்றாங்க. இன்னைக்கு பாருங்க, பெரும்பகுதியாக இன்னைக்கு இருக்கிற 70% மேல் இங்கே பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருக்கிறோம். ஆனால் வந்து அவங்களும் போய் பாஜகவோட கூட்டணி சேர்றாங்க, இது எவ்வளவு பெரிய கொடுமை. அதனாலதான் வந்து அரசியல் ரீதியாக அவர்கள் இந்த பலவீனத்தை பயன்படுத்தி கொண்டு இவர்களை வைத்த இவர்கள் கண்ணை குத்துறாங்க. அதுதான் நடந்துட்டு இருக்கு. பாஜக என்ன அரசியல் பண்ணுது, இந்த மக்களை வைத்த இவர்களுடைய கை விரல்களை வைத்த இவர்கள் கண்களை குருடாக்குகிறார்கள், அதுதான் நடந்துட்டு இருக்கு. அதை நாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு தமிழ்நாடு மட்டும்தான் அதுல கொஞ்சமாவது ஒரு சூடு சோரணையோட அதை எதிர்த்து போராடுகிறோம், குரல் கொடுக்கிறோம். இன்னைக்கு வேற எங்கேயுமே அதுக்கான குரலே இல்லைங்களே. இன்னைக்கு பெரும்பகுதியான மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள் அதற்கான தலைவர்கள் இருக்காங்க. இன்னைக்கு RJD அதை பத்தி பேசுறாங்களா? இன்னைக்கு சமாஜ்வாடி அதை பத்தி பேசுறாங்களா? இன்னைக்கு கர்நாடகாவில் எத்தனையோ வந்து பிற்படுத்தப்பட்ட சமூக தலைவர் இருக்காங்களா, அவங்க யாராவது பேசுறாங்களா? இன்னைக்கு ஆந்திராவில் வந்து ஜெகன் ரெட்டி இருக்காரு, இந்த பக்கம் சந்திரசேகர் ராவ் தெலுங்கானாவில் இருக்காரு, அவங்க யாராவது இடஒதுக்கீட்டை பற்றி பேசுகிறாங்களா? இடஒதுக்கீட்டை பற்றி நாம் தொடர்ந்து ஏன் பேசுகிறோம் என்றால், நமக்குத்தான் அதனுடைய வரலாறு தெரியும். அந்த வரலாற்றை உருவாக்கியதிலே முதன்மையான பங்கு வைத்தவர்களாம். எனவே அதனுடைய ஆபத்தை நாம் புரிந்து கொண்டு அதுக்காக நாம் போராடி கொண்டிருக்கிறோம்.
இதன் மூலமாகத்தான் இந்தியாவின் பிற பகுதியில் இருக்கிற பிற்படுத்தப்பட்ட மக்களும் உணர்வு பெறுவதற்கான வாய்ப்பு ஏற்படும். இந்திய அரசியலமைப்பு சட்டம், அம்பேத்கர், ஜனநாயக விழுமியங்கள், ஆளும் வர்க்கம், இதனுடைய செயல்பாடுகள் தொன்று தொற்று எப்படி இருக்கு, இதை எப்படி அணுகணும், எப்படியெல்லாம் அரசியலமைப்பு சட்டத்தை தவறுதலா இன்டர்பிரேஷன் பண்ண வாய்ப்பு இருக்கு, அதை எப்படி சரியா புரிஞ்சுக்கணுங்கிறத உங்களது பார்வையில ரொம்ப விரிவாகவே நமது லிபர்ட்டி தமிழ் பார்வையாளர்களுக்கு எடுத்துரைச்சிங்க. மிக்க நன்றி. நன்றி.